ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம். சரணம் சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும். 2019 தேர்தலிலே எனக்கு அறிமுகம் இருக்கக்கூடிய தொகுதி வேட்பாளர்கள் ஜெயிப்பு பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். முதலில் கணபதி வணக்கம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமேஷ மங்களாயச புதாயச குரு சுக்கிரசிய சனிப்பேச்ச ராகவே கெதுவே நமோ நமக. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமி தன்னோ பௌமோ பிரஜோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமி தன்னோ பௌ பிரஜோதயாத். 18 மகரிஷிகளுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய நன்னாள். இன்று தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ விகாரிகளிடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வளர்பிறை சதுர்தசி திதி, சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரம், வியாகாத நாம யோகம், கரசை கர்ணம் முடிஞ்சு பத்திரை கர்ணம், சித்தயோகம் 60 நாழிகை, நேத்திரம் 2 ஜீவன் 1, விவாக சக்கரம் தென்மேற்கு, வாரசூலை மேற்கு, வாரசூலை தெற்கு, யோகனின் நிறுதி, பௌர்ணமி பூஜை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை எனது மானசீக குரு மற்றும் மீண்டும் சொல்கிறேன், 18 மகரிஷிகளுக்கு பணிவான வணக்கங்கள். ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே, ஜெயதி ஜெயதி எம்ஏஎம், ஜெயதி ஜெயதி ஓடபிள்எஸ்ஜே, ஜெயதி ஜெயதி சிபிஎஸ். மற்றும் நான் ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் படித்த பொழுது ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த பெரியோர்கள், எத்தனையோ பேர்த்த சந்திச்சிருக்கேன், எத்தனையோ இது பண்ணியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த தமிழ்நாட்டிலே 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எத்தனை கட்சி கூட்டணி என்று எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்காக இந்த ஜோதிடத்தை எனது தாய் தந்தைக்காக அர்ப்பணிக்கிறேன். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எனது ஆத்மாத்து குருவுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வணக்கங்கள். மற்றும் எனது உறவினர்கள், எனது ஜோதிடத்திலே என்னை பாராட்டுகிறவர்கள், என்னுடைய ஜோதிடத்தையே நம்பி எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கும் இந்த நாளில் பணிவான வணக்கங்கள். சரி, தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலிலே கன்னியாகுமரி தொகுதியிலே சோனியா காந்தி, ராகுல் காந்தி தலைமையில் அமைந்துள்ள காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்தபடியாக ஈரோடு தொகுதியிலே ஸ்ரீ சோனியா காந்தி, ஸ்ரீ ராகுல் காந்தி மற்றும் ஏனைய கட்சி கூட்டணியாகிய அந்த கட்சி வெற்றி பெறும். கூட்டணி கட்சி தான் ஈரோடு தொகுதியிலே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். கரூரிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். சிவகங்கையிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். தேனியிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். 5 தொகுதிகளுக்கு மட்டும் எனக்கு வேட்பாளர்கள் தெரிந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவில்ல. எனக்கு ஜோதிட கணிப்பிலே நான் கண்டுபிடித்தவர், அதாவது வந்து எனது குருவர்கள் மூலமாகவும் என் தாய் தந்தை நல்லாசியுடனும் மற்றும் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடத்துறையிலே நான் கணக்கு போட்டு பார்த்ததிலே இந்த வீடியோ வெளியிடுவது எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம்,
எனது நண்பர்களுக்கும் சமர்ப்பணம். நான் செய்துவிட்டேன் என்று பெருமையாக சொல்ல முடியாது. உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் இன்னும் நல்ல வீடியோ தொடரும். ஆக இது வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எனது ஜோதிட அமைப்பிலே எனது குருமார்களின் நல்லாசியுடன் அடுத்த வீடியோ, அடுத்த நல்ல புதுமையான வீடியோவுடன் உங்களை சந்தித்துக் கொள்வதில் பெருமையில் சேர்கிறேன். உங்களது அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.